வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் ரோடோ சயாகஸ் டைரக்ஷனில் ஸ்டீஃபன் லாங் நடிச்சு வந்திருக்க டோன்ட் ப்ரீத் பார்ட் டூ படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். டோன்ட் ப்ரீத் பார்ட் டூ. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் பார்ட் வெறும் 10 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் தான் எடுத்தாங்க. ஆனால் அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகி 160 யூஎஸ் மில்லியன் டாலர்ஸ் கலெக்ட் பண்ணிச்சு. அந்தளவுக்கு சின்ன பட்ஜெட்டில் எடுத்து மிகப்பெரிய வசூல் சாதனை படைச்ச படம் அது. இப்போது அந்த படத்துடைய செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. டோன்ட் ப்ரீத் ஃபர்ஸ்ட் பார்ட்டுடைய டேரக்டர் ஃபெடே ஆல்வரஸ், ஆனால் அதே டேரக்டர் இந்த படத்தை டேரக்ட் பண்ணல. இந்த படத்தை புதுசாக ஒருத்தர் போட்டு டேரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல இந்த படம் கொஞ்சம் இறங்கிடுச்சு. எப்படி ஜேம்ஸ் வான் காஞ்சுரிங் தேர்ட் பார்ட்டை டேரக்ட் பண்ணலையோ அந்த மாதிரி இந்த படத்துடைய வேல்யூவும் கொஞ்சம் இறங்கிடுச்சு. இப்போ இந்த படத்துடைய ரிசல்ட்டும் கிட்டத்தட்ட அதே தான். படம் ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்லை, ஏதோ ஒன் டைம் பார்க்கலாம் அப்படின்ற ரிசல்ட் தான் வந்திருக்கு இந்த படத்துக்கு. இந்த படத்துடைய பட்ஜெட் 50 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ். சரி, இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்க்கலாமாங்க. இந்த படம் டோன்ட் ப்ரீத் ஃபர்ஸ்ட் பார்ட்டுடைய சீக்வல் மாதிரி. அந்த கேரக்டர் அங்கிருந்து ஒரு 8 வருஷம் தாண்டி கதை நடக்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. இவர் தனிமையாக ஒரு வீட்டுக்குள்ளே தன்னுடைய வளர்ப்பு மகள், அப்புறம் அவர் வளர்க்குற ஷேடோன்ற நாய் கூட நிம்மதியாக வாழ்ந்துட்டு வராரு. வெளி உலகத்துக்கு எங்கேயுமே காட்டாமல் தன்னுடைய பொண்ணை வளர்க்குறாரு. ஆனால் அந்த பொண்ணுக்கு வெளியே போய் எல்லாரும் மாதிரி எல்லா ஊரையும் சுற்றி பார்க்கணும், சகஜமாக வாழணும்னு ஆசை. அதனால் ஏற்படுற விளைவு என்னென்னா, அந்த பொண்ணை கடத்த ஒரு கேங் நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ளே வராங்க. பொண்ணை கடத்த வந்த கேங் கிட்டேருந்து தான் பொண்ணை எப்படி காப்பாற்றினாரு அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே அந்த வீட்டுக்குள்ளே அந்த கேங் வந்து எப்படி இவர்கிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்கிறான்றது தான் கதை. அதுக்கப்புறம் எப்படியோ ஃபஸ்ட் ஆஃப் அந்த பொண்ணை கடத்திட்டு போயிட்டு தன்னுடைய இடத்துல வச்சுக்கிறாங்க அந்த கேங். வந்த கேங்கில் 2 பேர் கொடூரமாக அடிபட்டு இவர்கிட்ட செத்து போகிறதால அந்த வீட்டையும் குளித்து விட்டுறாங்க. இவர் வளர்த்த நாயான ஷேடோவையும் சுட்டு கொண்டுறாங்க. அதுக்கப்புறம் வில்லன் ஆசையாக வளர்த்த ப்ரௌன் டாகோட துணையோட வில்லன் வீடு தேடி கண்டுபிடிச்சி அந்த மொத்த கேங்கையும் எப்படி அடிச்சு ஒழிச்சு தன்னுடைய வளர்ப்பு மகளை மீக்கிறான்றதை இந்த படத்தில் மீதி கதை. டோன் ப்ரீத்துடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஸ்டீஃபன் லாங்க்கு கண்ணு தெரியாதுன்னு நினச்சி அவர் வீட்டில் திருட வர கேங்கை மூச்சு விட்டாலே கொண்டுற அளவுக்கு பயங்கரமான ஆளாக காட்டுவாங்க. எப்படின்னா அந்த வீட்டிலேருந்து இந்த திருட்டு கேங் தப்பிச்சா போதுன்ற எண்ணம் நமக்கு வரும். ஸ்டீஃபன் லாங்க ஒரு வில்லன் மாதிரியே பார்ப்போம் அந்த படத்தில். இந்த படத்தில் இவரை முழுசாக ஹீரோவை காட்டுறாங்க. சொல்லப்போனால் நிறைய அடி வாங்குறாரு இந்த வில்லன் கேங்கோட. இந்த வில்லன் கேங் கிட்டேருந்து இவர் தப்பிச்சா போதுன்ற எண்ணம் நமக்கு படம் பார்க்கும்போது வருது. இதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய மைனஸ். என்னதான் இந்த கதையோட முடிவில் இவர் ஜெயிச்சாலும் ஒரு சாதாரண பழி வாங்குற படமாக இது ஆயிடுச்சு. சில்வெஸ்டர் ஸ்டாலின் கடைசியாக நடிச்சார் ரேம்போவுடைய லாஸ்ட் பார்ட் கதையும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்து பார்த்து பழகி போன அதர பழசான கதைன்றதாலே இந்த படத்து மேலே நமக்கு மிகப்பெரிய ஆர்வம் இல்லாமல் போயிடுது. ஆனால் என்னதான் கதை பழசாக இருந்தாலும் இந்த படத்துடைய திரைக்கதை நம்மளை படம் பார்க்குற இந்த 1.5 மணி நேரத்துக்கும் சுவாரஸ்யமாக தான் பார்க்க வைக்குது. மேலும் படத்துடைய சினிமாட்டோகிராஃபி சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் ரொம்ப தரமாக இருக்குது. அதுவும் கிளைமேக்ஸில் படம் முடியும் போது தேர்ட் பார்ட்டுக்கு தான் புதுசாக வளர்க்குற ப்ரௌன் டாகோட லீட் கொடுக்குறாங்க. இன்றைக்கி இந்த படம் தமிழ்லையும் டப்பனையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய ஃபஸ்ட் பார்ட் தமிழில் ரிலீஸ் ஆகலை, ஆனால் இங்கிலீஷ் நல்லா ஓடிச்சு. அதே மாதிரி இந்த படம் நல்லா ஓடுன்னு நினச்சி இப்போ தமிழில் டப் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் நம்ம ஊரில் இந்த படம் எந்த அளவுக்கு ஓடுதுன்னு. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா அதர பழசான கதை, அதுக்காகவே இந்த படத்துக்கு ஒரு 40 மார்க் குறைக்கலாம். மிச்சம் 60 மார்க் முழுசாக அந்த ஸ்டீஃபன் லாங்குடைய கேரக்டருக்கும் அவருடைய பொண்ணை நடித்த அந்த பொண்ணுக்கும் தாராளமாக கொடுக்கலாம். ரத்தம் தெரிக்க தெரிக்க ஒரு நல்ல ஆக்ஷன் ஸ்லாஷர் படம் பார்க்கணுன்னா தாராளமாக இந்த படத்தை போய் பாருங்கள். அடுத்த படத்தில் சந்திப்போம். அடிச்சது ஏண்டா? என்ன டாவா பிச்சுடு? டாய் கத்த தோற. டாய் அது குடுறா. என்ன அது? இங்க வரும் பாரு. இது எதுக்கு? நம்பர் சொல்றா மாப்ள. அழுதுருவே.